ஆதியாகமம் அதிகாரம் 41. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2 அமிசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறை மேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தேய்ந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம்.
கீழ்காற்றினால் தேய்ந்து சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும். அதன்பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமும் உள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றார். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனுமில்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப் நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய அஷ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்துக்கு தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தாப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆதியாகமம் அதிகாரம் 42. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்னிமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரோடே அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, மத அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர். உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றார். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர். கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான். ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3வது நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும். நீங்கள் சாவதில்லை என்றார். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பொழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு துபாசியை கொண்டு அவளிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று
அறியாதிருந்தார்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டிவிட்டான். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படி அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதிகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடமிட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சோரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அவள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபனிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவளெல்லாம் அவனுக்கு அறிவித்து, தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களுடைய கடினமாய் பேசினான். நாங்களும் அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுக்காரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமற் போனான், இளையவன் இப்பொழுது கானான் தேசத்திலே எங்கள் தாப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சுவரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை இடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சரக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. இந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவள் தகப்பனாகி யாக்கோபர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமேனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்பும் இடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரையும் கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்களும் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான்.